Hi friends, in this video, we will talk about the same thing. 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 இந்த வேலைக்கு எந்தவிதமான தேர்வும் கிடையாது அப்ளை பண்றதுக்கு கட்டணம் கிடையாது only பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணி மட்டும்தான் இந்த வேலைக்கு உங்களை செலக்ட் பண்ண போறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட்டான நம்ம தமிழக அரசுனுடைய வேலை வாய்ப்புதான் ஓகே இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்றது எப்படி அப்ளை பண்றது இதல எந்த மாதிரியான போஸ்டிங் கொடுத்திருக்காங்க அப்படிங்கற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்டலாம் இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த வேலைக்கான ஒரு ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் ஃபார்ம் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க இதுல முதல் போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஈப் ஓட்டனர் அதாவது டிரைவர் இந்த போஸ்டிங்கான பேசிக் சாலரி பாத்தீங்கன்னா பர் மந்த்க்கு ஒரு 19500 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 62000 வரைக்கும் இன்கிரிமென்ட் அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் 18 வயதில இருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இது only பாத்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு மட்டும்தான் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பாத்தீங்க அப்படின்னா 40 வயது வரைக்கும் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க இதே பிசி எம்பிசி அந்த பிரிவினர் பாத்தீங்க அப்படின்னா 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ரெண்டு பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க இந்த ஓட்டுநர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்ல மட்டும் இதற்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு பொது பிரிவினருக்கு கொடுத்திருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி உமன் கேட்டகரிக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதற்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்க 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும் இது மட்டும் இல்லாம இது ஓட்டுநர் பணி அப்படிங்கறதால உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கன்ஃபார்ம் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம 5 ஆண்டுக்கான அனுபவம் நீங்க பெற்றிருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அது வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்க தபால் மூலமா அனுப்பலாம் ஸோ அதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இதில் கேட்டிருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா தகவல்களையுமே ஒரு பெனில் வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி பேக்கில் அட்டாச் பண்ணி தேவையான ஆவணங்கள் எல்லாமே பேக்கில் அட்டாச் பண்ணி டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிவஞ்சல் மூலமாக அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கீழே வந்து உங்களுடைய சைன் அதாவது விண்ணப்பதாரர் கையொப்பம் அப்படிங்கிற அந்த இடத்துல உங்களுடைய சைனை மறக்காமல் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இதற்கான பேசிக் சம்பளம் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஒரு 15700 ரூபாயில இருந்து ஒரு 50000 வரைக்கும் இன்கிரிமெண்ட் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க இதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதே பிசி எம்பிசி அந்த பிரிவினர் பார்த்தீங்கன்னா 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற இந்த பணியில் ஒரு 10 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கு ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க பிசி உமன் டிடபிள்யூக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பிசிஎம்முக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன்று எஸ்சி உமன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிதிவண்டி அதாவது சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சால் போதுமானது இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் 18/1/2021 தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது பதிவஞ்சல் மூலமாக மட்டும்தான் அனுப்பணும் ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் அதாவது உங்களுடைய கல்வி சான்று உங்களுடைய ஜாதி சான்று என்னென்ன சான்று இருக்கோ ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் கரெக்டாக பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் பேக்கில் அட்டாச் பண்ணி ஒரு செல்ஃபர்ஸ் மாதிரி அதை பின் பண்ணி டைரெக்டாக வந்து பதிவஞ்சல் மூலமாக அனுப்பி விட்டுருங்க ஸோ இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊராட்சி அலகுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு மாவட்டத்திற்கு கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்திற்கும் வந்தது அப்படின்னா மறக்காமல் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாவட்டம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி